சொந்தங்களுக்கு வணக்கம். தமிழொலியின் என்ற இரவு நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். தேர்தலுக்கான அச்சிடும் பணிகள் ஆணைக்குழு வெளியிட்டுள்ள விசேட அறிவிப்பு. கொழும்பில் பரபரப்பாகும் அரசியல் களம். ரணில் கட்சிக்கு தாவிய சஜித் கட்சி எம்பி. கட்டுநாயக்க சர்வதேச விமான நிலையத்தில் பெண்ணொருவர் அதிரடி கைது, சீக்கிய மர்மம். யாழில் நள்ளிரவு வன்முறை கும்பல் அரங்கேற்றிய கொடூரம், தீக்கிரையான வாகனம். கொழும்பில் இடம்பெற்ற கோர விபத்து, பெண்ணொருவர் பரிதாபமாக உயிரிழப்பு. இலங்கைக்கு இலவச விசா திட்டத்தை அறிமுகப்படுத்திய நாடு. இலங்கையை உலுக்கிய பயங்கரம், 10 மாதங்களில் 500 பேர் படுகொலை. சம்பூர் சூரிய ஒளி மின்சாரம், இந்திய இலங்கை ஒப்பந்தம். ஆபத்தான நோய் நிலைமை தொடர்பில் விடுக்கப்பட்டுள்ள அறிவுறுத்தல். தொடர்பின விரிவான செய்திகள். ஜனாதிபதி தேர்தல் தொடர்பான அடிப்படை அச்சிடும் பணிகள் நிறைவடைந்துள்ளதாக அரசாங்கத்தின் அச்சகத்தின் பிரதானி கங்கா கல்பானி மில்லியனகே தெரிவித்துள்ளார். இதற்கான ஆவணங்கள் தேர்தல் ஆணையகத்திடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். இதன்படி ஜனாதிபதி தேர்தலுக்கான வேட்புமனுக்கள் அச்சடிக்கும் பணிகளும் பிணைத்தொகை வைப்பு தொகையும் இதுவரையில் நிறைவடைந்துள்ளன. தேர்தல் அதிகாரிகளை நியமிப்பதற்கான வர்த்தமானி அறிவித்தலும் பத்திரிகைகளால் வெளியிடப்பட்டுள்ளது. அதன்படி ஒவ்வொரு மாவட்டத்தின் மாவட்ட செயலாளரை தேர்தல் நடத்தும் அதிகாரியாக நியமிக்கப்பட்டுள்ளது. மேலும் ஒவ்வொரு தொகுதிக்கும் உதவி தேர்தல் அலுவலர்களை தேர்தல் ஆணையம் அதிகாரியாக ஆணையகம் நிரூபித்துள்ளது. இந்நிலையில் எதிர்வரும் தேர்தலுக்கு தேவையான ஆவணங்களை அச்சிடும் பணிகள் தற்போது தொடர்ச்சியாக மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அச்சகத்தின் தலைவர் மேலும் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. சஜித் தலைமையிலான ஐக்கிய மக்கள் சக்தியின் அனுராதபுரம் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் இசாக் ரகுமான் ஜனாதிபதி தேர்தலில் ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவு அளித்திருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. ஜனாதிபதி ரணிலின் தலைமையில் காலியில் இடம்பெற்ற கூட்டத்தின் போது அவர் இந்த ஆதரவை வழங்கியுள்ளார். இதேபடி ஐக்கிய மக்கள் சக்தியின் மாத்தறை மாவட்ட அமைப்பாளராக சிரேஷ்ட ஊடகவியலாளர் குமாரஸ்ரீ கெட்டிக்கே நியமிக்கப்பட்டுள்ளார். அவர் சமீபத்தில் எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசவிடம் இருந்து உரிய நியமனத்தை பெற்றுக்கொண்டார். முன்னாள் மகிந்த ராஜபக்சே ஜனாதிபதியாகவும் பிரதமராகவும் இருந்த காலத்தில் குமாரஸ்ரீ கெட்டிக்கே அவரது நாடாளுமன்ற விவகார செயலாளராக கடமையாற்றியவை குறிப்பிடத்தக்கது. கட்டுநாயக்க சர்வதேச விமான நிலையத்தில் சீன பெண்ணொருவர் சுங்க திணைக்கள அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டுள்ளார். வெளிநாட்டில் தயாரிக்கப்பட்ட சட்டவிரோதமான சிகரெட்டுகளை நாட்டுக்குள் கொண்டு வந்த நிலையிலே அவர் கைது செய்யப்பட்டுள்ளார். குறித்த பெண் நேற்றிரவு மலேசியாவிலிருந்து இலங்கை வந்தபோது கைது செய்யப்பட்டதாக சுங்க ஊடக பேச்சாளர் சீவலி அருக்கொட தெரிவித்துள்ளார். கைது செய்யப்பட்ட பெண்ணிடமிருந்து 29,200 சிகரெட்டுகளை சுங்கத்தினர் கைப்பற்றியுள்ளதாகவும் அவற்றின் பெறுமதி சுமார் 43,40,000 ரூபாய் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். யாழ்ப்பாண பகுதியில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த வாகனம் ஒன்றிற்கு வன்முறை கும்பல் தீ வைத்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இச்சம்பவம் நேற்று நள்ளிரவு இடம்பெற்றுள்ளது. சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருவதாவது, யாழ்ப்பாணம் மூர்வீதியில் வசிக்கும் நபரொருவர் தனது வாகனத்தினை வீட்டின் முன்னிறுத்தி வைத்திருந்த நிலையில் நள்ளிரவு வேளை வாகனத்திற்கு தீ வைத்துவிட்டு வன்முறை கும்பல் தப்பியோடியுள்ளனர். சம்பவம் தொடர்பில் பாதிக்கப்பட்ட நபர் யாழ்ப்பாண போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ள நிலையில் போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர். கொழும்பு மாலம்பி கோகந்தர பகுதியில் ஏற்பட்ட வாகன விபத்தில் வயோதிப பெண்ணொருவர் உயிரிழந்துள்ளார். விபத்து சம்பவம் நேற்றைய தினம் இடம்பெற்றுள்ளது. சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருவதாவது, வெகு கட்டுப்பாட்டை இழந்த முச்சக்கர வண்டியொன்று பேருந்து தரிப்பிடத்தில் நின்று கொண்டிருந்த வயோதிப பெண்ணொருவர் மீது மோதியதில் இந்த விபத்து சம்பவித்துள்ளது. விபத்தில் படுகாயமடைந்த பெண் கோமாகம வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். சம்பவம் தொடர்பில் முச்சக்கர வண்டியின் சாரதி கைது செய்யப்பட்டு
விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இலங்கை உள்ளிட்ட 55 நாடுகளுக்கு இலவச விசா திட்டத்தை அல்ஜீரியா அறிமுகப்படுத்தியுள்ளது. அல்ஜீரியாவில் சுற்றுலா பயணிகளுக்கான பயண நடைமுறைகளை இலகுவாக்குவதன் மூலம் சுற்றுலாத்துறையை மேம்படுத்த இந்த புதிய இலவச விசா கொள்கை அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் புதிய விசா கொள்கையை அறிமுகப்படுத்தியதன் மூலம் வட ஆப்பிரிக்க நாடுகளின் சுற்றுலாத்துறை முன்னேற்றம் அடைந்து வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கையில் கடந்த வருடத்தின் முதல் 10 மாதங்களில் 500 கொலை சம்பவங்கள் பதிவாகியுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இலங்கை போலீஸ் பிரிவினால் வெளியிடப்பட்டுள்ள கணக்காய்வு அறிக்கையில் இந்த விடயம் குறிப்பிடப்பட்டுள்ளது. அதற்கமைய குறிப்பிட்ட காலப்பகுதியில் 488 கொலைகள் நடந்துள்ளன. அவற்றில் 52 துப்பாக்கிச்சூடு காரணமாக நடந்தவை என குறிப்பிடப்பட்டுள்ளது. தங்காளை, நுகேகுடை, கம்பகா, ரத்தினபுரி மற்றும் எல்பிடி ஆகிய 5 போலீஸ் பிரிவுகளில் அதிகளவான கொலைகள் பதிவாகியுள்ளன. தங்காளை பிரதேசத்தில் மாத்திரம் 32 கொலைகள் பதிவாகியுள்ளன. நாடு முழுவதும் 2018 ஆண்டு மற்றும் 2022 ஆண்டுக்கிடையில் 7017 படுகொலைகள் பதிவாகியுள்ளன. இவ்வாறான வன்முறை குற்ற சம்பவங்கள் அதிகரித்து வருவதை தடுக்க போதுமான நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் என்று ஆய்வு அறிக்கை குறிப்பிட்டுள்ளது. இந்தியாவும் இலங்கையின் 50 மெகாவாட் திறன் கொண்ட சம்பூர் சூரிய மின்சார உற்பத்தி நிலையத்திற்கான ஒரு அலகுக்கான விலையில் இணக்கம் கண்டுள்ளன. இதன் அடிப்படையில் ஒரு அலகுக்கு 0.068 டாலர் நிர்ணயிக்கப்பட்டுள்ளதுடன் இந்தியாவின் NTPC லிமிடெட் மற்றும் இலங்கை மின்சார சபை ஆகியவற்றுக்கிடையான மின் கொள்முதல் ஒப்பந்தங்கள் விரைவில் கையெழுத்திடப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. சம்பூர் சூரிய மின் உற்பத்தி நிலையத்திற்கான அலகு விலையை 2 நாடுகளின் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் கடந்த வாரம் ஒப்புக்கொண்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் முன்னதாக சர்ச்சைக்குரிய நிலக்கரி மின்சார நிலைய திட்டம் ரத்து செய்யப்பட்டதை தொடர்ந்து இந்த சூரிய ஒளி மின்சார நிலையம் முன்மொழியப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. நிலவும் மழையுடன் கூடிய காலநிலை காரணமாக டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கையும் வேகமாக அதிகரித்துள்ளதாக தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு தெரிவித்துள்ளது. இந்த வருடத்தில் 32,078 டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ளதுடன் மேல் மாகாணத்தில் இருந்து அதிகளவான நோயாளர்கள் பதிவாகியுள்ளனர். அதில் கொழும்பு மாவட்டத்தில் மட்டும் டெங்கு நோயால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 7,551 ஆகும். இதேவேளை டெங்கு நோயினால் இவரிடம் 12 பேர் உயிரிழந்துள்ளதாக சுகாதார அமைச்சர் தெரிவித்துள்ளது. எவ்வாறாயினும் டெங்கு நுளம்புகள் பரவுவதை தடுக்க தேவையான நடவடிக்கைகளை எடுக்குமாறு சுகாதார அமைச்சர் மக்களிடம் கோரிக்கை விடுத்துள்ளது. இத்துடன் தமிழொலியின் இன்றைய இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் இதுபோன்ற செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.